என் இனிய நண்பர்களை, இந்த காணொளியில் நான் திருமண பந்தத்தை பற்றி பேச இருக்கிறேன். அதாவது திருமணங்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடைபெறுகிறது. நம்மெல்லாம் முதல்ல வந்து காட்டில் வாழ்ந்தோம். அப்போ நமக்கு இன்னும் பெரிய நாகரிகங்கள் இல்லை, உடை இல்லை, நொமடிக் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைச்சதுனாக்கா அந்த இடத்துல இருந்தோம் நம்ம முன்னோர்கள். இல்லைனாக்கா அந்த இடத்துல சாப்பிட முடியல, வேட்டையாட முடியல விலங்குகளை அப்படின்றப்ப வேற ஒரு இடத்துக்கு நம்ம மாறணும். ஆனால் எப்படினாலும் இந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த டீனேஜ்னு இப்போ சொல்கிறோம்ல, அந்த வயது வந்தவுடன் ஏதோ ஒரு ஆணும் ஏதோ ஒரு பெண்ணும் ஒரு ஈர்ப்புனால, இது வந்து இயற்கை, இது வந்து உள்ள ஹார்மோன்களின் வேலை என்று சொல்லுவாங்கள்ல, அது வந்து உந்துதல். அவங்க வந்து இது சொல்லி கொடுக்காமையே, இது யாரும் வந்து பயிற்சி கொடுக்கல, அவங்க ரெண்டு பேரும் இணைந்து விடுகிறார்கள். இப்படி இணைந்து விடுகிற பொழுது இப்போ நிறைய நிறைய கூட்டங்கள் குழுக்கள் இருந்தது. இப்போ ஒரு குழுவில் உள்ள ஒரு ஆண் இன்னொரு குழுவில் ஒரு பெண்ணை வந்து அவன் வந்து போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க இந்த மாதிரி ஆன உடனே அவங்களுக்கு சரி இப்படியெல்லாம் போனால் பரவாயில்ல, சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு முறை, அப்போ தான் திருமணம் என்ற முறை வந்திருக்கக்கூடும். அவங்களுக்கு வந்து சரி இவனுக்கு இவள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அப்போ இந்த மல்டி செக்ஸும் இருந்தது, ஒரு பெண்ணோட நிறைய ஆண்கள் வந்து இணைஞ்சு போகிறது இப்படியும் அப்பிலிருந்தே இருக்குது. இந்த 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 வந்து பலரோட தொடர்பு இருக்கிற அந்த வழக்கம் இப்போ மட்டும் இல்லை, அந்த காட்டுவாசிகள் இருக்கிற காலத்திலேயே ஒரு பெண்ணோட இல்லை ஒரு ஆண் பல பெண்களுடன் தொடர்பு இருப்பது. அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்களுக்குள்ள ஒரு அந்த திருமண வைபவம், அது திருமணம் என்று சொல்லவில்லை, அவர்கள் அந்த மாதிரி ஒன்று சரி அவங்க குழந்தை உண்டாயிடுச்சா அப்போ அவங்களுக்குள்ள ஒரு 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 பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கறது. அப்போ நாளடைவில் அந்த பந்தங்கள் என்னாச்சுனாக்கா அது ஒரு சடங்கு மாதிரி வர ஆரம்பிச்சது. ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ அவன் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே ஒரு ஒரு பெண்ணை விட்டு உடனே இன்னொரு அவன் இன்னொரு பெண்ணோட போயிடுறது, இல்லை இந்த பெண் வந்து இன்னொரு ஆணோட போகிறது, இப்போ அப்போ சகஜமாகவே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது வரைக்கும் நம்ம நாகரிகங்கள் வந்த பிறகும் எவ்வளவோ நம்ம திருமணங்களுக்கு சட்டங்கள் இருந்தும் சட்ட பாதுகாப்பு இருந்தும் மக்கள் பொதுமக்களினுடைய பாதுகாப்பு இருந்தும் கூட இன்னும் அந்த டைவர்ஸு இந்த மல்டி செக்ஸு ஒரு பெண்ணோட பாலிகேம்னு சொல்லுவாங்க, ஒரு ஆணோட பெண்ணோட மாறி மாறி இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இந்த காணொலியில் நான் வந்து நமக்கு தெரிந்த ஒருவரின் வாழ்க்கை, அவங்க வந்து சென்னையில் பெரிய கம்பெனியில் இந்த கதாநாயகன் வேலை பார்க்குறாரு, அவங்க அம்மா கூட பெரிய கம்பெனியெல்லாம் வெளியே இருக்குது, அவங்க நல்லா வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போது இவங்க வந்து இப்போ கிராமம்னா இன்டீரியர் கிடையாது, இப்போ அவங்க சில கிராமங்கள் வந்து டவுனோட தொடர்பு இல்லாமே இருக்கு. இப்போ கிராமங்கள்னு சொல்ல முடியல, கிராமத்தில் எல்லா வசதியிலும் வந்துருச்சு, சிலிண்டர் வசதி, டிவி வசதி, கார் வச்சுருக்காங்க, எல்லாமே இப்போ கிராமங்கள்னு சொல்லணுமா அப்படின்னு கூட இல்லை. இப்போ நிறைய ஓட்டு வீடெல்லாம் மாறி இப்போ எல்லாம் நல்லா கட்டணம் கட்டி நகர்ப்புறவுகளில் இருக்கிற வீடு மாதிரி வந்துருச்சு. அப்போ நம்ம கிராமம்னு சொல்லமா முடியுமா அப்படின்னு தெரியல, அப்படி ஒரு இது. இப்போ இவர்கள் வந்து இந்த கதாநாயகன் வந்து தன்னோட அம்மாவோட அடிக்கடி வந்து பக்கத்தில் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, அது அவங்க வந்து அவங்க சொந்த கோயில் குலதெய்வம் சொல்லுவாங்கள்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இவன் இந்த கதாநாயகனுக்கு படித்திருந்தாலும் நல்ல பெரிய வேலை இருந்தால் கூட கம்பெனியில் வேலை பார்த்தா கூட தெய்வீக நம்பிக்கை உண்டு, நல்ல பையன், ஒழுக்கமான பையன். இவன் வந்து போயிட்டு போயிட்டு வர்றப்போ அங்கே ஒரு பெண் வருகிறாள், அந்த பெண் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவளும் அவங்க அப்பாவோட அங்கே வர்றாப்புல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு கடைசியில் இந்த பையனை போய் அந்த பெண்ணோட பேசிடுறாப்புல, பேசி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சம் பேசியாகி அது காதலாக மாறிடுது. அப்போ அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அம்மாகிட்ட சொல்கிறேன். அம்மா வந்து என்னடா நமக்கு எவ்வளவோ நமக்கு சொன்னாக்க எவ்வளோ பெரிய பெரிய குடும்பங்கள்லேருந்து வசதியான குடும்பங்கள்லேருந்து நல்லா படித்தவங்க நிறைய பேர் வந்து உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க, நீ போயிட்டு இந்த பொண்ணை நீ வந்து திருமணம் செய்யணும் சொல்கிறியே, அவள் பார்த்தாலும் அவ்வளோவா நல்லா இல்லை, அவள் குடும்பமும் வசதி இல்லாத குடும்பம், விசாரித்து பார்த்தாலும் அவளுக்கு அந்த கிராமத்தில் ஒன்றும் பெரிய வசதியாக அவன் வாழ்ந்த, இது டவுனை ஒட்டி இருக்கிற கிராமம் அவ்வளோவா வசதி இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் இவனுக்கு ஏனோ ஏதோ ஈர்ப்பு அவன் மேலே.
நமக்கு தான் சொத்து இருக்காம அதை ஏன் யோசிக்கிற, மற்றவங்க அந்த சம்மந்தமான இடத்துல சொத்து வாங்கி தான் நம்ம வாழ போகிறோமா, அந்த மாதிரி அப்போ அப்படினா நான் திருமணம் முடிச்சு செஞ்சுக்கணும்ன்ட்டு அம்மா அம்மாவுக்கு இந்த புறவை பிடிக்கல. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், இந்த பையனோட அம்மா அப்பாவுக்கும், ஆனால் அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னாக்கா, தான் பிள்ளை கஷ்டப்படுறா கிராமத்தில், வசதி வாய்ப்புகள் இல்லை, திருமணம் செஞ்சு வைக்க கூட நமக்கு வசதி இல்லை. அப்படி இருக்கப்போ ஒரு வசதியான இடத்துல கேட்குறாங்க, சரி கொடுத்தோம்னா நம்ம பொண்ணாவது நல்லா வாழட்டுமே, நம்ம வாழ்கிறோமோ இல்லையோ நம்ம கிராமத்தில் எப்படியோ வாழ்ந்துட்டு நம்ம காலத்தை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த பொண்ணுக்கு நல்ல வசதியான இடத்துல கிடைக்குது, அது பிறகு பசங்க இருப்பாங்க, வந்தால் கூட அவங்க படித்து அவங்க ஓரளவுக்கு பெரிய ஆளாக வந்துடுவாங்க அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு. திருமணம் முடிஞ்சு போகுது, திருமணம் முடிஞ்சிட்டு நல்லா தான் ஓடுது, நல்லா அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த இவங்க மாமியார், இந்த பொண்ணோட மாமியாருக்கு வந்து இவளை வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்து தன் பையன் வந்து பெரிய வசதியான வீட்டிலேருந்து வரணும், நமக்கு ஸ்டேட்டஸ் ஒத்து வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் நடக்கலை, ஆனால் காலப்போக்கில் ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆகிட்டா, இப்போது அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, பிரெக்னன்ட் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு. இப்போ மாமியாரெலாம் சகஜமாகிட்டாங்க. இப்போ அந்த பழைய இதெல்லாம் இல்லை, வீரப்பெல்லாம் காட்டில் தன்னோட மருமகளோட நல்லா இருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னாக்கா, இவங்க பள்ளிக்கூடத்தில், இந்த பொண்ணோட பள்ளிக்கூடத்தில், அவங்க ஸ்கூல் தான் ஸ்கூல் எஜுகேஷன், 10வது தான் படிச்சிருக்கான். அந்த ஸ்கூலில் வந்து 10வது படித்தவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க, அந்த 10th. இப்போல்லாம் அது சகஜம், ஒரு கெட்டு குதர்னு சொல்லுவாங்கள்ல முன்னால் இருக்கிற மாணவர்களும் ஒன்று. அதில் ஒருத்தர் வந்து நல்லா கொஞ்சம் விவரமான பையன், அந்த இவங்க படித்தது அந்த பையன் சரி ரைட்டு, அவன் கொஞ்சம் சினிமா துறையில் இருக்கிறான். இருந்தவுடனே சரி நாம் எல்லாம் அசம்பிள் ஆகும், எல்லாம் பார்த்து எல்லாம் நிறைய பேர் திருமணம் முடிச்சிருப்பாங்க, திருமணம் முடிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்டு குதிராக சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தகவல் அனுப்பிட்டாப்ல. அப்போ இவளுக்கும் அந்த தகவல் வருது, ஏன்னா இவளும் அந்த செட்டில் இருந்தவ. அப்போ அம்மா கணவன்கிட்ட கேட்குறாப்ல, போகமான இல்லை ரைட்டு போகலாம், எல்லாம் குடும்பத்தோடு வர சொல்லுங்க, அவனுக்கு அங்கே போக இஷ்டம் இல்லை, இருந்தால் கூட குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காங்க, அவனை போவோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க போகிறாங்க. அந்த போயிட்டு இரவில் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இந்த இங்கே தான் இப்போ 7.5 உண்டாகுது. இப்போ வந்து அந்த சினிமா துறையில் இருக்கிற ஒரு பையன் இருக்கான, அவனை வந்து தன்னுடைய மனைவி வந்து அறிமுகப்படுத்தி விடு, இவன் தான் நாங்கள் சொன்ன தப்பாக இருப்பான், ரொம்ப எங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் அப்படி தான் சொல்கிறாப்புல. சொன்னவொடனே இவனுக்கு இது வரைக்கும் அவன் மனைவி மேலே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் வச்சுருந்தான். இவன் வந்து இவனை இப்படி சொன்னவுடனே இவனுக்கு லேசாக பொறுத்துட்டுது. அப்போ என்னடா அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம எவ்வளோ கேட்டு பார்த்தோமே, நீ திருமணத்துக்கு முன்னாடி ஏதாவது வேற யாராவது உறவு வச்சிருக்கீங்களா, அதாவது காதலிச்சிருக்கீங்களான்னு கேட்டோன்னே இல்லைன்னு சொன்னால, அப்புறம் இப்படி இப்போ இப்படி இவனை அறிமுகப்படுத்துறான்ட்டு அப்படியே ஒரு சின்ன லேசாக, ஏன்னா அன்பு வந்து அதிகமாக இருக்கனால இப்படி வருமோ என்னமோ, இந்த சந்தேகம் என்பது அன்பு அதிகமாக இருந்தால் வருமோ, ஏன்னா இவன் மேலே அவன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கான், அன்பாக இருக்கிறான். அப்போது அன்பு அதிகமாக இருக்கனால இப்போ இந்த மாதிரி இவன் என்னோட ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேர் தான் எங்கள் மூலம் வருவோம் போவோம், நிறையா பட்டிமன்றங்களில் இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் போய் நடக்கிறப்ப பாட்டு போட்டி எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து ஒன்று அவன் ப்ரைஸ் வாங்குவோம் இல்லை நான் ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்னு சொன்னவுடனே அவனை பார்க்க ஆள் வாட்டசாட்டமாக இருப்பான். அப்போ இவனுக்கு ஒரு டவுட்டு. இப்போ இரவில் வந்து அங்கே தங்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகிறது, அவங்க மறுநாள் எல்லாம் தங்கி அந்த பள்ளிக்கூடத்தில் தங்கிட்டு மறுநாள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ அங்கே மதம் இருந்தவங்க மதம் அருந்தலாம், சாப்பாடு நல்ல வசதியான சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, மதம் இருந்தவங்க அருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு இவனையும் கம்பல் பண்ணுறாங்க. அப்போ இவன் லைட்டாக மதம் அருந்துவான் இந்த கதாநாயகன். அப்போ எல்லாரும் சேர்ந்து மதம் அருந்துறாப்புல, மதம் அருந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆகிட்டான்னு வச்சுங்களேன். அப்போ மனைவி எங்கன்னா அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜில் தேடுறான். தேடுறப்போ இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் நின்று ஏதோ பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த இரவில் கொஞ்சம் ஓரத்தில் போயிட்டு. அப்போ இன்னும் அவனுக்கு வந்து இந்த மது ஏற்கனவே அந்த எண்ணங்கள் இருக்குது, இன்னும் அந்த எண்ணங்கள் இப்போ மேலே உங்களுக்கு மது அனுப்புனேன் அப்படின்னு ஏதோ இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் பண்ணுறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு வச்சிங்களேன். போதையே இறங்கி போச்சு. ஆனால் ஒரு சின்ன புரி அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குமா, அப்போ ஏதாவது முறை தவறி ஏதாவது அவங்களுக்குள்ள உறவு இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. இப்படி இருக்கிறப்போ இது ஒரு பக்கம், இவன் கூட அங்கே இவன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே கல்லூரி காலங்களில் படிக்கிறப்ப காலத்துலேருந்து இவன் கூட ஒரு நட்பாக பழகுது. ஆனால் இவன் ஒன்றும் அவளை காதலிக்கல, ஆனால் அந்த பொண்ணு இவனை காதலிக்குது.
காலேஜ் சொன்ன இப்போ ரெண்டு பேரும் அவன் திருமணமே இவன் திருமணம் ஆன பிறகு கூட எப்பயாவது இவன் வந்து நம்ம திருமணம் முடிக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருமணத்தை வேணாம் சொல்லியிருக்கான். இவன் கூட இருக்கிறான் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு, நல்ல எங்கே போனாலும் குடும்ப விஷயங்களை அவளும் சொல்லுவாள், இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்குது. ஆனால் இவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் நினைக்கிறான், அந்த பொண்ணு வந்து இவனை காதலிக்கிறான். அது அவளுக்கு என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அவள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிரிச்சிடணும், முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு நாம் வந்து இவனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். இப்போ என்னாச்சு, இப்போ அதுக்கான வழிகளை ஒன்றா செலுத்தினதாக பண்ணிட்டு இருக்கேன். தன்னுடைய மனைவி மேலே நிறைய குறைகள் சொல்கிறேன், ஆனால் குறை சொன்னால் கூட ஆரம்பத்தில் அதை வந்து எடுத்துக்கல. ஆனால் இப்போ இந்த இன்சிடெண்ட் இப்போ இப்போ ஸ்கூலில் நடந்தது, அப்போ வர்றப்போ அப்போ அவள் சொல்கிற தன் மனைவியை பற்றி சொல்கிற சில குறைபாடுகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறான். அப்போ இதுதான் சமயம்ன்ட்டு நிறைய போட்டு கொடுக்குறான். இப்படி போகும்போது அவள் வந்து இந்த ஷேர் பண்ணிக்கிறான், இதை இந்த அன்னைக்கு நைட் நடந்தது மறந்து மத இருந்தது ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலில் இருந்தான்ல, அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அப்படியே உளையிடுறான் அவகிட்ட. இதுதான் கணக்குன்னு சொல்லிட்டு இவ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த அந்த செட்டில் யார் யார் படித்தாங்கன்னு பார்த்துட்டு அவன் யாருன்னு போய் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு அவங்க பேசுகிறப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன உறவு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான். ஆனால் அதை வந்து நல்லா பிடிச்சிட்டு வந்து இவ வந்து அன்னைக்கு என்ன சொல்கிறான்னாக்கா, அன்னைக்கு இரவில் நீ மத இருந்துட்ட, இவங்க ரெண்டு பேரும் வேறு மாதிரி இது பண்ணிட்டாங்க, உறவு வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒய்ஃப் மேலே இதை கேட்குறான், நீங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி தனியாக இருந்தீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்குது. இதை வந்து இவ வந்து ஏற்கனவே திருமணம் முடிக்கணும்னு கூட இருக்காள் முன்னாள் காதலி, அவள் வந்து இவனை அப்படியே வெறுப்பேத்தி இப்போ அவங்களுக்குள்ள டைவர்ஸ்ங்கிற அளவுக்கு போகுது. இப்போ இந்த சந்தேகம், ஒரு மனுஷனுக்கு வந்து சந்தேகம் வரவே கூடாது வாழ்க்கையில். தன் மனைவி மேலேயோ கணவன் மேலேயோ ஒரு சந்தேகம், இப்போ இந்த உறவு இல்லைன்னு இல்லை, நிறைய திருமணங்கள் முடிஞ்ச பிறகும் இந்த மாதிரி முன்னாள் காதலி கூட வேலை பார்க்குறவங்க எங்களோட ஒரு பாலியல் நட்பு பல பேருக்கு இப்பயும் இருக்குது தான். யாருமே ஆண்களை சொல்லுவாங்க, யாருமே இங்கே ராமன் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நிறையா பெண்கள் இதை வந்து சகிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பெண்கள் செயலியும் அவங்களும் அந்த மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீ மட்டும் அப்படி இருந்தப்போ நான் மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களும் இப்படி சில விஷயங்களை கலங்கொண்டு சொல்கிறது மாதிரி, அதுவும் இந்த செல் வந்த பிறகு இந்த இந்த நல்ல காதல் கெட்ட காதல் கள்ளக்காதல் இதெல்லாம் நிறைய தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இது நிறையா டைவர்ஸையும் கொண்டு போய்விடுது. இப்போ இது வந்து பெரிய பிரச்சனையாகி அவன் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டான், இவளோட நான் வாழ மாட்டேன். இவன் என்னன்னாக்கா தனக்கு பிறந்த அந்த பிள்ளையே தனக்கு பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்து டைவர்ஸ்டுக்கு போயிட்டான். இப்போ டைவர்ஸ் இப்போ போயிட்டு டைவர்ஸ் ஆல்மோஸ்ட்டு, ஏன்னா சட்டங்கள் வந்து உடனே வந்து நம்ம டைவர்ஸ் கேட்டால் சொல்லாது. இந்திய சட்டங்கள் அருமையான சட்டங்கள், நமக்கு வந்து உடனே டைவர்ஸ் சொல்லிடுறேன் சொல்லாது, அதுக்கும் ஒரு டைம் கொடுக்கும். என்ன காரணம் சொல்லணும் டைவர்ஸ் ஆகிறதுக்கு. இவன் வந்து எப்படி காரணம் சொல்கிறான்னாக்கா, இந்த குழந்தை எனக்கு பிறக்கலை அப்படின்னு. இது பெரிய வேதனையான விஷயம், ஏன்னா அவன் கிராமத்துலேருந்து வந்தவன், அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. அவளை இப்போ சொல்கிறான், நீ வந்து அவனோட தான் ஷேர் பண்ணிட்டு படுக்கையை ஷேர் பண்ணிட்டு நீ வந்து பிள்ளை பெற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே ஒரு பழியை தூக்கி போடுறான். அவளும் வெறுப்பாயிடுறான். இப்போ டைவர்ஸ் இந்த டைவர்ஸ் இந்த மாதிரி சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறாப்புல, இதை வந்து அவனால் ப்ரூவ் பண்ணவும் முடியல. ஆனால் இப்படி போயிட்டுருக்கு. ஒரு பெரிய இதாக கோர்ட் வந்து 6 மாதம் டைம் கொடுத்துருக்கு. இப்படி இது 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 உண்மை சம்பவம் தான். இப்படி போயிட்டே இருக்கு. இந்த இது முறிவு ஏற்படுமா இல்லை முறிவு ஏற்படாதா, கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் நிறைய நம்ம சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது கிராமங்களில் நான் தீர்த்து விடுறேன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைனாக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை, இது செக்ஸ் வச்சுக்கல, ஏதாவது பிரச்சனை வரப்போது தீர்த்து விடுவாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் தீர்த்து விட்டுருவாங்க. அப்போ ரெண்டு பேரும் அந்த ஆணும் பெண்ணும் ஒதுங்கிடுவாங்க. இப்போ கோர்ட்டுக்கு நிறைய போகிறாங்க, நிறைய கேசஸ். அதுவும் குறிப்பாக காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் அவங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்து இந்த மாதிரி நிறைய கோர்ட்டுக்கு டைவர்ஸ் போகுது. இந்த இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம அதிகமாக படித்ததுனால, பெண்களும் ஆண்களும் படித்ததுனால இந்த மாதிரி ஆகுதோ, கல்வி தான் இதை இப்படி கொண்டு செல்கிறதோ என்று தெரியவில்லை. ஆனால் இப்படி சம்பவங்கள் நிறைய கோர்ட்டு போக்க நீங்கள் போனீங்கன்னாக்கா டைவர்ஸ் கேசஸ் நிறையா வந்துட்டுருக்கு. அதுக்கு 1000 காரணம் இந்த மாதிரி. அதுவும் இந்த செக்ஸை வந்து
முன்னிலைப்படுத்தி கள்ள தொடர்பு என்ற ஒரு செய்தியை முன்னிலைப்படுத்தி நிறைய கோர்ட்டுகள் கேஸ் வருது. ஆகவே தம்பதிகளே, திருமணம் செய்ய ரெடியாக இருக்கிற ஆண்களே, இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னது. இதெல்லாம் வச்சுட்டு சந்தேகம் என்ற நோய் உங்களை உள்ளே வந்து விட்டால் நல்ல குடும்ப வாழ்க்கை அது வந்து கண்டிப்பாக பெரிய சிக்கலில் வரும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன்.